இவ தான் என் பொண்ணு, பேரு திவ்யா. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இவரு எங்க அண்ணன், எங்க ஊர்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம். நிலம் புலம் விவசாயம் தோட்டம் துறவுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் அண்ணனை கேட்காம நாங்க எதுவும் செய்யறதில்ல. எதுவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்க குடும்பத்தோட கடைசியான முடிவு. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ண காரணமே என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி உங்க பையனுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனாலதான். நீங்க வித்தியாசமா ஒண்ணு நினைக்கலையே, இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானே? நாங்க எந்த விஷயத்தையும் வித்தியாசமா நினைக்கவே இல்லை, எங்களுக்கு எல்லாம் சம்மதம் தான். என்ன மருமகளே, என் பொண்ணு உன் காதல் என்ன சொல்லிட்டு போறா? நான் ரொம்ப அழகா இருக்கனா, அவங்களுக்கு என் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும் போல இருக்கான். அவங்களுக்கே அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? உங்க அண்ணன் இன்னும் கண்ணிலே காமிக்கலேன்னு சொன்னேன். ஏய் ராஜா. ஏய் என்னடா, உனதானே பாக்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு பாத்துருக்க பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கா? சும்மா சூப்பரா இருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் என் மூடு தெரியாம பேசாத, போ இங்க இருந்து. இப்ப எதுக்கு கொலைக்கிற? ஏய் போங்கறல்ல, போறோம் போ. என்ன மாப்பிள்ள வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அண்ணனுக்கு என்னன்னா பொண்ணு கண்ணிலே காட்டாம கண்டதையும் பேசிட்டு காக்க வச்சிட்டு இருக்காங்களே, அத மூட் அவுட். ஏய் சும்மா இருடி. பரவாயில்ல விடுங்க, பட்டணத்து பொண்ணு மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லுது. பொண்ணையும் மாப்பிளை வர சொல்லுங்க. சரிங்க, இத வர சீக்கிரம் வர சொல்லு. டேய் பொண்ணு நல்லா பாத்துக்கடா. இந்த ஒரு செயின் போதுமா? இன்னொரு செயின் போட்டுக்கலாம்ல? இது போதும்டி. சாந்தி வந்து உங்களுக்கு காஃபி கொடுமா? ஏய் நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. இரு, முக்கியமான சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு போ. எஸ்ஐ மாப்பிள அப்படிங்கறதுனால பார்த்ததும் பயந்து சல்யூட் அடிச்சு காஃபி எல்லாம் மேல கொட்ட கூடாது, புரியுதா? அழகா அப்படி போய் அந்த காஃபிய குடிக்கணும். ஓகேவா? சரி. ஏய் நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி வா. அம்மா இதான் என் பொண்ணு சாந்தி. இப்ப டெம்பரரியா ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் காஃபி குடுக்கலாமே. Thank you. அண்ணா எடுத்துங்க. அதை கொண்டு வச்சுட்டு அப்படி உட்காருமா? வணக்கம். ஆ வணக்கம், உட்காருமா. மாப்பிள்ள கல்யாணம் வைக்கும் எங்க வீட்டுல இவர் பொண்ணா பிறந்திருக்க வேண்டியது, நான் பையனா பிறந்திருக்க வேண்டியது, மாறி போச்சு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? எங்க பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்க எனக்கு முழு சம்மதம். எங்களுக்கும்
மாப்பிள்ளையும் இந்த சுட்டி பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் சந்திப்புலயே ரெண்டு குடும்பமும் இப்படி கலகலகலன்னு சந்தோஷமா சிரிச்சு பேசுறத பாக்கும்போது ஏதோ போன ஜென்மத்து விட்ட குறையோ தொட்ட குறையோ அப்படின்னு எனக்கே நினைக்க தோணுது. எங்களுக்கு முழு சம்மதம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல சீர்சனத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரொக்கமும் நகையும் ரெண்டு பக்கம் சமமா இருக்கும். இதுதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல உள்ள வசதி. இன்னொரு வசதியும் இருக்கு பெரியப்பா. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல அழ வச்சாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல அழ வச்சிட மாட்டோம். அடே அப்பா, ரொம்ப விவரமா தான் பேசுற. எனக்கு இன்னொரு பையன் இருந்தா நிச்சயமா உன்னைத்தான் பேசி முடிப்பேன். சரிங்க, உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் முழு சம்மதம் தானே? என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா?